ಹೇಳ್ತಿರದಾ ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್ ಆಂಡವರ ಯೇಸುವಿನ ನಾಮತಿನಾಲೇ ಕಾಳಿಯಾರನೆ ವಂದಿರುಕರುಂಗಳ ಯಾವರಿ ವಾಳ್ತಿ ವಾಳ್ತಿ ಅನ್ಬೋಡು ವರವೇರುಕರುಂ ಆಮೆನ್ ಮರುಬಡಿಯಾಗ ಒಂದು ನೇಚಕಳ ಮಾಂಡ ನಮಗೆ ಕೃಪೆಯಾಯ್ ಕೂಟಿ ಕೊಡ್ತದಕ್ಕಾಗ ದೇವನಿಗೆ ನಂದಿ ಸಲ್ವೋಂ ದ ಆನ್ಲೈನ್ ಸರ್ವಿಸ್ ನೇರಳೆಯಲ ಪಾರ್ತ ಎಂಗಳೋಡು ಇಣೈಂದು தேவனை ஆராதிக்க போகிறோம் நம்ம எல்லாருமாக இதை காலை வேளையில் கண்களை மூடி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோம் எல்லாம் கண்ணு முடிச்சோமோமா எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே மெய் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே ஆண்டவரே கடந்து வந்த பாதைகளில் எங்களை நீர் ஆச்சரியமாக நீர் நடத்துறதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த காலை வேளையில் உங்களுடைய பாதத்தில் நாங்கள் விழுந்து கிடக்கிறோம் ஆண்டவரே இந்த ஞாயிறு ஆண்டவரே ஆராதனை கர்த்தர்களுக்கு ஆசீர்வாதம் தருவீராக யார் யார் ஆண்டவரே எங்களோடு இணைந்து உம்மை ஆராதித்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரின் கர்த்தனை பலப்படுத்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நாளிலே ஒரு விடுதலையின் அபிஷேகத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா துதித்தலே இன்பம் ஏற்றதுமாய் இருக்கிறது என்று சொன்னது போல ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாக உம்முடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே உம் நாம மாத்திரம் மகிமைப்படும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆராதிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற இன்னைக்கு வார்த்தை எல்லாவற்றையும் தேவனி ஆசீர்வதித்து தருவீராக ஒரு விஷய தடைகள் எல்லாம் கர்த்தர் எடுத்து போடும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் தேவ பிரசன்ன மாத்திரங்களை நடத்தட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்க எழுப்பிதாவே ஆமேன் 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் யாவருமாக இணைந்து தேவனை துதிக்க போகிறோம் அல்லேலூயா யாரும் நீங்க அங்கங்க போகாதங்க நாம் இருக்கிற இடத்துல தேவனை துதிக்க போகிறோம் தேங்க்யூ ஜீசஸ் ஆமேன் ஹல்லேலூயா ஆமென் இந்த காலை வேளையில வந்திருக்க யாவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன் ஆமென் நம்ம எல்லாரும் தேவனை துதிக்கலாமா என்னோட சேர்ந்து பாடுமா இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் ஆமென் இந்த காலை வேளையில அவர் நம்மோடு இருக்கிறார் அல்லவா நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோமா இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கை தட்டி பாடுவோம் இயேசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கை தட்டி நாம் பாடுவோம் சொல்லுவா கொண்டாடுவோம் கொண்டாடுவோம்
உற்சாகமாக சொல்லுவோமாம் கை தட்டி என்னோடு சேர்ந்து சொல்லுவோமா என் நேசரே இயேசுவை நான்
நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறாரே சுலோமான் ஜெயந்தோனி நாட்கள் பொழுது அந்த அபிஷேகம் ஆவியானவரே அந்த அக்கினி மலை எங்கள் மத்தியிலே என்று பொழியட்டும் தகப்பனே இசப்பா எங்கள் நாவுகள் உமக்காக சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களை நிரப்புங்க தகப்பனே கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா என்னை நிரப்புமே பாத்திரம் நிரம்பி வ
சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகள்
நிறைய பெற்றோருடைய சொல்ல முடியல தயவுசெய்து எல்லாம் கையை பற்றி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம்
அலேக ஸ்கூல் பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்க ஒண்ணும் தெரியாம அடிமையா இருக்காங்க ஓ தனி ரூம்ல உட்கார்ந்து போதை பொருளுக்கு ரொம்ப நேரம் இருக்காங்க இல்ல ஜெபிப்பு இல்ல ஜோமன்னு பதஸ் ஹalleluya ஆண்டவரே நாங்க இப்பொழுது நாங்க ஜோமன்ற ஆண்டவரே கர்த்தாவே இந்த போதை பொருளுக்கு யார் யார் பேசிகா இருக்கலாம் அவங்களை நீ தொடும்படியே நாங்க ஜெபிக்கிறோம் சட்டத்துக்கு முன்னால நிறுத்தும்படியே நாங்க ஜெபிக்கிறோம் எத்தனையோ ஸ்டூடண்ட் எத்தனையோ மாணவர்கள் சின்ன வயசுல இந்த போதை பொருளுக்கு பாக்குக்கும் கஞ்சாவுக்கும் ஆண்டவரே போதை ஊசிக்கு அடிமையா இருக்கிறார்கள் நீ விடுவிக்கும்படியே நாங்க ஜோமன்ற ஆண்டவரே அப்பா ஓ யோவான் 8:36 குமாரன் விடுதலையாக்கலான் மெய்யாக விடுதலையாக சொன்ன வசனத்தின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நாட்களில் அடிமையாக இருக்கிறாள் ஆண்டவரே ஒரு விடுதலை தருவீராக தகப்பனே அப்பா இது நிமித்தம் எத்தனையோ குடும்பங்கள் டிப்ரெஷன்ல போயிட்டப்பா ஒரு விஷயம் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒரு அற்புதத்தினை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபமான வரதட்சணை கொடுமை இந்த நாளில் அநேக அளவில் இருக்குது அதிகமாக கிறிஸ்தவ வட்டாரத்தில் இருக்கு இதெல்லாம் மாற்றும்படியாக எல்லாம் ஜெபிப்போமா தகப்பனே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவருடைய பிள்ளைங்க வரதட்சணை கொடுக்கவும் கூடாது வரதட்சணை வாங்கக்கூடாது இந்த நிலைமையில் ஆண்டவரே எத்தனை பேர் மரித்து போயிருக்கிறார்கள் ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் நகை வேணும் பணம் வேணும் கார் வேணும் வீடு வேணும்னு சொல்லி மறுபடியும் ஆண்டவரே பிள்ளைகளை கொடுமைப்படுத்துகிற நிலைமை வருகிறத நாங்கள் பார்க்கிறோமே எத்தனை பேர் ஆண்டவரே தற்கொலையில் மறித்து கொண்டிருக்கிறார்களே இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் ஜெபமனுங்க பார்க்கலாம் கண்ணுமுடி ஜெபமனுங்க பார்க்கலாம் இப்பொழுதே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இதே நிலைமையில் யாராவது இருப்பார்னு சொன்னால் கர்த்தர் நீர் தொடும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எங்க தேசத்துல இந்த நிலைமை மாறும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஓரி சந்தூரா பாக்கர பாபா ஓ ரந்தராக்கர பாபா ஷபரமர மரபாக்கர பாபா ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பை பரிமாறி கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிலைமையில மாற கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே அப்படியே நம் ஜெபமோமா ஓ தேங்க்யூ எங்கள் தேசத்துல ஆண்டவரே ஜம்மு காஷ்மீருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் மறுபடியும் ஆண்டவரே தீவிரவாதிகள் ஸ்கூல்ல புகுந்து ஆண்டவரே அநேக டீச்சர்ஸ்களை சுட்டுட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஒரு பதற்ற நிலைமை ஏற்படுகிறதப்பா ஆண்டவரே இந்த தீவிரவாத கும்பலுடைய தலைவன் மனம் திரும்ப கிருபை செய்வீராக எல்லாம் ஜெபிப்பாமா இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே எங்க தேசத்துல ஒரு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இதுக்கு பின்னால கிரியை செய்கிற எல்லா ஆவிகளும் இப்பொழுதே ரைட் நோ எங்கள் தேசத்தை வெளியே போகும்படியே நாங்கள் கட்டளையிடுகிறோம் எல்லாம் நம்ம ஜோமனோமா ஆண்டவரே போராடுகிற எங்கள் விவசாயிகளுக்காக எல்லாம் கை வைத்து ஜோமனுங்க பார்க்கலாம் எங்க தேசத்துல ஆண்டவரே ஓ கடந்த நாட்கள் அவ்வளவு பெரிய கொடிதான கொடுமை நடந்தது யூபியில ஆண்டவரே போராடி அந்த விவசாயிகளுக்கு மத்தியில் ஆண்டவரே ஓ தேங்க்யூ லார்ட் ஆண்டவரே ஜீப் ஏத்தி ஆண்டவரே 8 இறந்திருக்கிறாங்களே ஒரு பதட்டமான நிலைமையில் இருக்கிற டெல்லியில இன்னுமாக ஆயிரக்கணக்கான விவசாயிகள் ஒரு வருடமா போராடி கொண்டிருக்கிறார்களே அப்பா இப்பொழுது நாம ஜெபிப்போமா எல்லாம் ஜெபிப்போமா ஆண்டவரே இந்த பதட்டமான சூழ்நிலை மாறட்டும் ஆண்டவரே எங்க தேசத்துல முதுகெலும்பு விவசாயிகள் அவர்கள் நியாயமாய் வைத்திருக்கிற இந்த கோரிக்கைகள் எல்லாம் ஆண்டவரே சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த செவி சாய்க்கவும் கர்த்தாவே ஒரு நல்ல சாதகமான பதில் கிடைக்க கர்த்தர் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் கடந்த நாட்கள் இழந்து போனது 8 நாங்கள் ஜெபம் பண்றப்பா அந்த குடும்பத்தை நீர் ஆறுதல் படுத்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த எல்லா போராட்டங்கள் மாறத்தக்கதாக ஒரு சமாதானம் உள்ள சூழ்நிலை யூபியில கொண்டு வரும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் தடைகள் எல்லாம் மாறுவதாக எல்லாம் ஜெபிப்போமா ஆலயத்துக்காக நம்ம ஜெபமோனும் ஆண்டவரே ஆலயங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கடந்த நாட்களில் அப்பா சோத்தரிக்கிறோம் ஆலயத்தில் ஆண்டவரே இந்த நாட்களில் செயல்பட முடியாதபடி பிசாசு முடைக்கு வைத்திருக்கிறானே ஒரு விஷயம் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா வைன் சாப்பு திறந்திருக்கிறாங்க ஸ்கூல் திறந்திருக்கிறாங்க தியேட்டர்ல திறந்தாச்சு பாதுகாப்பாக ஆண்டவரே ஆலயத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே ஒரு குழு எழும்பத்தக்கதாக தகப்படை நாங்கள் ஜெபமன்றோம் ஆலைகள் ஆண்டவரே திறக்கத்தக்கதாக குறிப்பாக ஊழியக்கார குடும்பத்துக்கு பாதுகாப்பை கர்த்தர் தருவீராக விசுவாசிகளுக்கு பாதுகாப்பை தருவீராக ஆண்டவரே எங்க தேசத்துல இந்த கோவிட் இருக்க கூடாதப்பா கோவிட் இல்லைன்னு சொல்லத்தக்கதான கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் யார் யார் மருத்துவமனையில இன்னும் சீரியஸா இருக்கிறார்களோ அவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்றப்பா நல்ல சுகத்தை பலன தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் நானே உன் பரியாரம் என கர்த்தர் என்று சொன்னேன் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறேன் நாமும் தரிக்கப்பட என் ஜனங்கள் என்னிடத்துல திரும்பும் போது தேச ஒரு அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஆண்டவரே
ஸ்தோத்திரிக்கிறது. வைரஸின் தாக்கமே இல்லைங்கிற நிலம வர கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒருவர்த்தர் சொன்ன போதும்பா, நீ சொல்ல ஆகுனீர் கட்டளை நிற்கும் என்று சொல்லி பார்க்கிறோமே, இந்த வைரஸின் தாக்கம் நிற்கட்டும் தகப்பனே, எல்லாவற்றையும் நீர் மாற்றுவீராக தகப்பனே. ஒரு விசையாண்டவர் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து ஆவியானவரே நீ நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிங்க எழும் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த வேளையில் கர்த்தருக்காக கொடுக்கிற நேரம், நம் ஆண்டவருக்காக கொடுக்க போகிறோம். ஆமே. எல்லோருமாக இந்த கால வேளையில் இது நேரலையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவருக்காக நாம் விதைப்போம். விதைக்கிறத கர்த்தர் கனம் பண்ணுகிற தேவன். ஆமே. உற்சாகமாக கொடுக்கறதில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். இந்த சர்ச்சுடைய அக்கௌண்ட் இதில் இருக்குது. உங்களால் முடிந்தவர்கள், எங்கள் ஊழியத்தை தாங்குகிறவர்கள், நீங்கள் கொடுத்து உதவலாம். அது மாத்திரம் இல்லாதபடி சபையின் மூலமாக மிஷினரிகள் தாங்கப்படுகிறது. ஆதிவாசி பிள்ளைகளை நாங்கள் படிக்க வைத்திருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாதபடி மாதம் இந்த நாட்களில் ரோட்டில் இருக்கிறவங்களுக்காக மதிய உணவு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். சபையின் சார்பாக எங்கள் ஊழியத்துக்காக நீங்கள் தாங்கலாம், எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோகப்பிதாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேளையில் உமக்காக விதைக்கப் போகிற இந்த விதையை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீஸஸ். நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரைக்கு இல்லை சர்ச் அக்கௌண்டில் யாரெல்லாம் கொடுக்கிறார்களோ அவர்களை ஆசீர்வதிங்க. கொடுக்க முடியாத பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரே நீர்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்க எழுப்பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஆமேன். நம் கர்த்தருக்காக விதைக்க போகிறோம். அந்த வேளையில் நாம் பாடலை கேட்போம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். சொல்லும் இயேசுன்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திருவேன். தேவ தேவனே புதிய இதயத்துடனே போற்றி துதிப்போமென். தேவ தேவனே புதிய இதயத்துடனே நேற்றும் என்றும் என்றும் மாறாய் இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் என்றும் என்றும் மாறாய் இயேசுவை பாடி சத்தத்துவதி. இயேசுவின் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசுவை நான் என் இயேசுவை நான் என்றும் தேற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் யோர்தான் நதி போன்ற சோதனை சோதனையிலும் சோர்ந்தமிந்து மாறாதே. ஆத்மின் ஜெயதொனியோடு பாதுகாக்க அன்பை என்றும் நாடுவேன். ஆத்மின் ஜெயதொனியோடு பாதுகாக்க அன்பை இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என்னை நான் என்றும் தேசி மகிழ்ந்திடுவேன். என்னை நான் என்றும் தேசி மகிழ்ந்திடுவேன். போற்றி போற்றி துதிப்போம் என் தேவ தேவனே புதிய இதயத்துடனே. போற்றி துதிப்போம் என் தேவ தேவனே புதிய இதயத்துடனே. மாறாயேசுவை நான் பாடி துதிப்பேன்.
நன்றியோடுமை துதிக்கிறோம். பாடல் வேளை ஆசீர்வதித்தீரப்பா, ஜபத்தின் வேளை ஆசீர்வதித்தீர், காணிக்கை பகுதி ஆசீர்வதித்தீர். இப்பொழுது நீர் எங்களோடு கூட பேச போகிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, வாஞ்சியோடு தாகத்தோடு கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் உங்கள் அபிஷேகம் இறங்கி வரும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கண்ணை முடிச்சோமிடுவோமா, எல்லா கண்ணை முடி ஜெபிப்போமா. தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ மகிமை எங்கள் வாழ்க்கையை மூடுவதாக, தேவ வல்லமைகளை நிரப்புவதாக, தேவ அபிஷேகங்களை மூடட்டும் அப்பா. ஊரதல தரண மகர பல பரபரவா, உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாக்கரங்களை உயர்த்தி சொல்லுமா. தேவ பிரசன்னம் சீரகில்லாமல் பறக்கி, தேவ மகிமை உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே, என் தஞ்சமானீரே, துருகமானீரே, நண்பனானீரே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் பறக்கிறே, உங்க சமூகத்தில் எல்லாரும் சொல்லுங்க, இந்த காலவேளையில கரங்களை உயர்த்தி எல்லோரும், உங்க பிரசன்னத்தில் தேவ பிரசன்னம், தேவ மகிமைகளை மூடட்டும் அப்பா. உதவாத என்னையும் உருவாக்கும் உறவே, குறைவான என்னையும் நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையும் உருவாக்கும் உறவே, குறைவான என்னையும் நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீ, என்னையே உம் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீ, மன்னான என்னையே உம் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சீரகில்லாமல் கரங்களை உயர்த்துகிறேன். அந்த தேவாதி தேவனை துதிங்கல, அந்த ராஜாதி ராஜாவை துதிங்கல. தேவ பிரசன்னம் உங்க பிரசன்னம், ஓ ஹல்லேலூயா. உங்க சமூகத்தில் வாழ்கிறே, உங்க பிரசன்னத்தில் இல்லாமல் பறக்கிறே. தேவ பிரசன்னம் உங்க சமூகம்
நீங்க செய்தி கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் தகப்பனே உங்க பிரசன்னத்துல நிரம்புங்க இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் ஆவியானுடைய அபிஷேகம் அளவில்லாமல் இறங்கி வருவதாக ஆவியானுடைய வல்லமை அளவில்லாமல் இறங்கி வருவதாக ஆவியானுடைய மகிமை அளவில்லாமல் இறங்கி வருவதாக எல்லாரும் எல்லா ரெண்டு கையை தட்டி நன்றி சொல்லலாமே ஒரு ராதாலாமாவா தேவ பிரசன்னம் தேவ மகிமை தேவ மகிமை தேவ வல்லமை நிரப்பட்டுமப்பா அப்பா எது இழந்தாலும் உங்க பிரசன்னத்தை நாங்க இழந்துடக்கூடாது தாவீது சொன்னான் எப்படி சமூகத்தை விட்டு எங்களை தள்ளாமலோ அப்பா அவருடைய பரிசுத்த ஆவியங்களை எடுத்துக் கொள்ளாதன்னு சொன்னது போல ஆவியானவரே ஆவியானவரே உமோடு நாங்க இணையணுப்பா உமோடு நாங்க இணையணுப்பா ஓரி சந்தரா தில் ககுரமா கரபா நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி தேவ பிரசன்னம் தேவ மகிமை எங்களை நடத்தட்டு நீர் எங்களோடு கூட பேசு இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் எழுப்பிதாவே ஆமென் ஆமென் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த கால வேளையிலே நாம் பார்க்க போகிறோம் ஏசையாவின் புஸ்தகம் 32:8 ஏசையா 52:8 உன் ஜாமக்காரனுடைய சத்தம் கேட்கப்படும் அவர்கள் சத்தமிட்டு கம்பீரம் ஏகமாய் கம்பீரிப்பார்கள் ஏனென்றால் கர்த்தர் சியோனை திரும்பி வர பண்ணும்போது அதை கண்ணார காண்பார்கள் பிரியமானவர்களே இயேசு 52 நீங்க பாத்தீங்கன்னா எலும்பு எலும்பு சியோனே உன் வல்லமை தரித்து கொள்ளு சொல்லி முதலாவது வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம் அதன் பின்பதாக ஜாமக்காரனுடைய சத்தம் கேட்கப்படும் வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாமக்கார ஜபம் அப்படி சொல்லி ஒன்று ஒன்று ஏசு கிறிஸ்து 4 ஜான்மத்தில் கடலில் நடந்து போனார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஜாமத்தை குறித்து ஒரு நாள் நாம் பார்க்கலாம் ஆனால் ஜாமக்காரன் என்றால் யார் ஜாமக்காரனுடைய குணாதிசயங்கள் என்ன என்று சொல்லி இந்த காலை வழியிலே நாம் பார்க்க போகிறோம் உன் ஜாமக்காரனுடைய சத்தம் கேட்கப்படும் அவர்கள் சத்தமிட்டு ஏகமாய் கம்பீரிப்பார்கள் தேவ சமூகத்தில் இன்னைக்கு ஜாமக்காரன் என்று சொன்னால் யார் என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம் ஜாமக்காரனுடைய குணாதிசயங்கள் என்று சொல்லி பார்க்க போகிறோம் முதலாவது ஜாமக்காரன் என்ன செய்வானா கோபுரத்தில் மேல் நின்று அவன் ஜனங்களை காப்பவன் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜா தன்னுடைய நாட்டை பாதுகாக்கும்படியாக பெரிய ஒரு கோட்டை வைத்திருப்பார் அந்த கோட்டையில் மேலே ஒரு கண்காணிப்பு கோபுரம் ஒன்று இருக்கும் அந்த கோபுரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆயுதத்தோடு ஒருத்தர் உட்கார்ந்துருப்பான் அவன் அங்கிருந்து யார் வராந்தாலும் சரி எதிரிகள் உள்ள வராதபடி அவன் பாதுகாக்கணும் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வாட்ச்மேன் என்று சொல்லுவார்கள் இரவும் பகலும் அதை பார்ப்பாங்க ஜாமக்காரனாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் நம் பட்டணத்திலே நம்முடைய தேசத்திலே கர்த்தர் வைத்திருக்கிறார் அல்லேலூயா அவன் காவல் காக்கிறவன் அவன் காவல் காக்கிறவன் தேசத்துக்கு வருகிற ஆபத்தை அவன் எச்சரித்து சொல்லுவான் தேசத்துக்கு ஆபத்துகள் வராதபடி அவன் பாதுகாப்பான் நீங்க பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல போகிற இடம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் கண்காணிப்பு கேமரா இருக்கும் எல்லா இடத்துலையும் துப்பாக்கி வச்சுட்டு இராணுவ வீரர்கள் இருப்பாங்க பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும் ஆனாலும் தீவிரவாதிகள் உள்ளே வந்துடுறாங்க அவர்கள் கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம தேசத்தில் ஜம்முவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குளிரில் லடாக்கில் பார்த்தீங்கன்னா மைனஸில் கீழே போயிட்டு இருக்கோம் அவங்க ஒரு டீ எடுத்து வாயில் வைக்கிறதுக்குள்ள டீ ஐஸ் கட்டியாக மாறிடும் அவ்வளோ குளிர் தண்ணிக்குள்ள எதிர்ந்து ஜனங்களை பாதுகாக்கணும்னு சொல்லி ஒரு கூட்டத்தார் தேசத்துக்காக நிற்கிறாங்க ஆனா ஆண்டவர் நம்மை உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒரு ஜாமக்காரனாய் விழித்திருந்து ஜபிக்கிறவனாய் தேவன் காது காக்கிற ஒரு பாதுகாவலாளியை கர்த்தர் வைத்திருக்கிறார் கரங்களை உயர்த்தி சொல்லும் அல்லேலூயா ஒரு பட்டணத்திலே தேவன் உங்களை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் தேவ பிள்ளையே நீதான் அந்த பகுதியில ஜாமக்காரனா இருக்க வேண்டும் நீதான் உத்தரவாதம் நீதான் உத்தரவாதம் எடுத்து அந்த பட்டணத்துக்கு ஜெபிக்கணும் அதுதான் கர்த்தர் உன்னையுமே வைத்திருக்கிறார் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 9:10
பதினேழாவது வசனம் ஜாமக்காரனை குறித்து பைபிள் என்ன சொல்லியிருக்கு பார்ப்போம். ரெண்டு ராஜாக்கள் 9:17 நாங்கள் பார்க்கும்போது வேதம் இப்ப நம்ம சொல்கிறது, ஆகையால் வேறொரு குதிரை வீரனை அனுப்பினான், அவன் அவரிடத்தில் போய் சமாதானமா என்று ராஜா கேட்க சொன்னான். அதற்கு எது சமாதானத்தை பெற்று உனக்கு என்ன? ரெண்டு ராஜாக்கள் 9:17 இஸ்ரேலின் கோபுரத்தின் மேல் நிற்கிற ஜாமக்காரன் யெகூவின் கூட்டம் வருகிறதை கண்டு ஒரு கூட்டத்தை காண்கிறேன் என்றான். அப்பொழுது யோரான் இவர் குதிரை வீரனை கூப்பிட்டு அவர்களுக்கு எதிராக அனுப்பி சமாதானமா என்று கேட்க சொல். இங்க பாருங்க ஜாமக்காரன், இங்க பாருங்க மேல இருந்து அவன் பார்த்துட்டு இருக்கிறான். இப்ப யெகூ இஸ்ரேலை அழிக்கும்படி வருகிறான், யெகூவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் உள்ள வரும்போது. அப்பொழுது ஜாமக்காரன் 20:20 அப்பொழுது ஜாமக்காரன் அவன் அவர்கள் இருக்கும் இடம் மட்டும் போனதிலும் திரும்பி வரவில்லை என்றும், ஒட்டு கேட்கிறதுக்கு இன்மிசின் குமார எகு ஒட்டு கேட்கறது போல இருக்கிறது, அதிவேகமாக ஓட்டுகிறன் என்று சொன்னான். இங்க பாருங்க இஸ்ரவேலின் வேசித்தனத்தை அழிக்கும்படியாக கர்த்தர் எகுவை அனுப்பினார். அங்கு ஒரு ஜாமக்காரன் சொல்லுகிறான், அங்கு ஒருத்தன் வருகிறான் ஒரு எச்சரிப்பை சொல்றான். பிரியமானவர்கள், முதலாவது ஜாமக்காரன் ஒரு கோபுரத்தில் நின்று அவன் தேசத்தை பாதுகாக்கிறவன். ஒரு எல்லையிலே கர்த்தர் உங்களையும் என்னை வைத்திருக்கிறார், ஒரு பட்டணத்திலே கர்த்தர் உங்களை என்னை வைத்திருக்கிறார். அந்த பகுதியிலே வருகிற ஆபத்துகளா இருக்கலாம், அந்த பகுதியிலே கர்த்தர் எல்லை பேரிய பிசாசா இருக்கலாம், அந்த பகுதியிலே நீங்கள் தான் உத்தரவாளி. கை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. அதுதான் ஜாம காக்கும்படியாக கர்த்தர் உங்களையும் என்னை வைத்திருக்கிறார். நியாயாதிபதிகள் 7:11 வேதம் சொல்கிறது, நியாயாதிபதிகள் 7:11 அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள். பின்பு சேனிடத்திற்கு போக உன் கைகள் திடப்படட்டும் என்றான். அப்படி அவன் வேலைக்காரனாக பூராவும் சேனையின் முன்னணியிலே ஜாமம் காக்கிறவர்களிடம் மட்டும் போனார்கள். கர்த்திருந்த இடத்துல கிதியோனை அனுப்புகிறான், அவன் ஒரு அடையாளம் கேட்கிறான், நீ போப்பா ஜாம காக்கிறவனுக்கு பார்த்து போ அப்படின்னு சொல்லும்போது, அப்படி அந்த இடத்துல போகும்போது அங்கே ஒருத்தன் சொல்கிறான். 13:13 கிதியன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான், அதாவது இது ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுட்டி இருந்த ஒரு வார்கோதுமை அப்போ மீதியானியரின் பாளையத்துக்கு உருண்டே வந்து அது கூடாரம் மட்டும் வந்தபோது அது விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்தது என்றான் ஜாமக்காரன். வேத சொல்லுகிறது சேனையின் முன்னணியிலே ஜாமம் காக்கிறவர்கள் இடம் மட்டும் போனார். முன்னணியிலே நின்று ஜாமம் காக்கிறவர்கள் அதேசத்தை காக்கிறவர்கள் தேவன். அதுதான் நம்மளை உங்களையும் என்னையும் கர்த்தர் வைத்திருக்கிறார் பிரியமான தேவ பிள்ளைகள். அதுதான் நாம் பட்டணத்தை காக்க வேண்டும், அதுதான் தேவன் வச்சிருக்கிறார். எசேக்கியேல் சொல்லப்பட்டது, எசேக்கியேல் புஸ்தகம் 38:7 நியாயத்தப்படுவோடு கூடின எல்லா கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. இந்த ஜனங்களை பாதுகாக்குகிற ஒரு பெரிய மிகப்பெரிய பொறுப்பை கர்த்தர் உங்கள் கையிலும் என் கையிலும் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, சத்தமா சொல்லுமா அல்லேலூயா. ரீபாலாமா பாக்கரபா, ஒரு காவல்காரனாய் ஒரு காவல்காரியை கர்த்தர் உங்களை என்னை வைத்திருக்கிறார். ஜாமம் காக்கிற தேவ பிள்ளையே, விழித்திருந்து ஜாமம் காக்கிற தேவ பிள்ளையே. இன்றைக்கு அவர்கள் விழுந்து போன நிலைமையில் இருக்கிறார்கள், தூங்கிய நிலைமையில் இருக்கிறார்கள். ஓ வருகிற ஆபத்தை பட்டணத்துக்கு உணர்த்த வேண்டிய ஜாமக்காரர்கள், தேசத்தை பாதுகாக்க வேண்டிய பிள்ளைகள் இந்த நாட்களிலே வித்தியாசமாக இருக்கிறார்கள். ஆண்டவர் நம்மை இந்த நாளில் ஒரு ஜாமக்காரன் வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? யோவான் 17:11 யோவான் 17 நீங்க பாப்பீர்கள் சொன்னால், சிலுவைக்கு செல்வதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை குறித்து அவர் ஒரு சில காரியத்தை சொல்லுகிறார். பிதாவிற்காக ஒரு ஜபம் பண்றார்,
யோவான் 17:4 இருக்கு, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினே, நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரிகளை செய்து முடித்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பிதாவை பார்த்து சொல்லுகிறார், அப்பா எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டு கடைசியாக 11 சொல்லுகிறார், நான் இனி உலகத்தில் இருக்கிறேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்முடையத்திற்கு வருகிறேன், பரிசுத்த பிதாவே நீர் எனக்கு தந்தவர்களை நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். அப்பா எல்லாரையும் ஒன்னா இருக்கணும், ஒன்னா இருக்கணும், அவர்களை காத்துக்கொள்ளும். அதே 17:21 சொல்லுது, அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காக நீர் என்னிலேயே நான் உம்மிலே இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாயிருக்க வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் ஒன்னா இருக்கணும், அவங்க ஒன்னா இருக்கணும். 23 இருக்கு, ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாகும், நீர் அனுப்பினதை நீர் என்னில் அன்பாயிருக்கிறதையும் அவர்களில் அன்பாயிருக்கிறதை உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களில் இருக்கும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். எல்லாம் ஒருமையா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும், அவங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒருத்தன் கெட்டு போயிட்டான், கேட்டின் மகன் யூதாஸ் கெட்டு போயிட்டான், வேற யாரும் கெட்டு போயிடக்கூடாது. பிரியமானவர்களை காவல்காரனாய் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கோபுரத்தின் மேல் நின்று ஒரு ஜாமக்காரனை போல தேசத்துக்கு வருகிற ஆபத்துகளை குறித்து அவன் இந்த நாளில் எச்சரிக்கும்படியாக கர்த்தர் பாதுகாக்கும்படியாக தேவன் உங்களை மென்னை வைத்திருக்கிறார். நானும் ஒரு ஜாமக்காரனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். சின்ன வயசுல எங்களை மதுரைக்கு கூப்பிட்டு போவாங்க. எங்க திருநெல்வேலியிலிருந்து மதுரைக்கு அழைச்சிட்டு போய் மதுரையில் உள்ள காரியங்கள் எல்லாம் சுற்றி காமிச்சு, அங்கே திருமலை நாயக்கர் அரண்மனை என்று சொல்லி ஒரு பெரிய அரண்மனை உண்டு, பெரிய பெரிய தூணாக இருக்கும், அதெல்லாம் கட்டி பிடிக்க முடியாது, 4-5 பேரால் கட்டி பிடிக்க முடியாது. அங்கே வந்து ஒரு ஒளி ஒளி காட்சி காமிப்பாங்க, அரண்மனை கூறியதெல்லாம் காமிச்சு ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பான், பாரா குசார் அப்படின்னு சொல்லுவான். என்னென்னா, திருட வர்றான் ஜாக்கிரதையாக இருங்க, திருட வர்றான் ஜாக்கிரதையாக இருங்க சொல்லிட்டே போவான், திருட வர்றான் ஜாக்கிரதையாக இருங்க. சின்ன வயசு அதெல்லாம் அங்கே கேட்ட ஞாபகம் உண்டு. பிரியமான தேவ பிள்ளைங்க, இந்த நாட்களில் எத்தனையோ ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், இயேசுவை பற்றி தெரியாமல் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் ஜாமக்காரனாக நிற்க வேண்டும். அவர்களுக்கு நீங்கள் நானும் தான் உத்தரவாதி. மத்தேயு இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் இவ்வனமை சொன்னார் அல்லவா, மத்தேயு 5:14 நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலை மேல் இருக்கிற பட்டணம் ஒரு நாளும் மறைந்திருக்கிற மாட்டாது, உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த உலகத்துக்கு ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு பவர்ஃபுல் டார்ச் லைட்டை போல கர்த்தர் வைத்திருக்கிறார். கை வைத்து சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், ஹல்லேலூயா. முதலாவது இந்த ஜாமக்காரன், அவன் பாதுகாப்பான் தேசத்தை பாதுகாப்பான், பட்டணத்தை பாதுகாப்பான், தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பான். கர்த்தர் அதுக்கு தான் வைத்திருக்கிறார். முதலாவது கோபுரத்தில் நின்று வருகிற தேசத்துக்கு வருகிற ஆபத்துக்களை குறித்து அவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக உங்களும் என்னையும் கர்த்தர் வைத்திருக்கிறான். அவங்க லிஸ்ட் மாத்துவாங்களாம், ஒரு ஷிஃப்ட்டு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் ஒரு ஷிஃப்ட் வச்சிருப்பாங்களாம். பிரியமானவர்களை, நம்ம பாதுகாக்கணும், தேசத்தை பாதுகாக்கணும். அதுதான் தேவனுடன் நம்மிடத்தில் இந்த நாளிலே கேட்கிற ஒரு பெரிய வாக்கு. 1 Samuel 26:15 வேதத்தில் நீங்கள் பார்ப்பினுடைய சொன்னால், தாவீது சவுலை கொல்லும்படியாக பலமுறை இந்த நாட்களிலே எழுப்பி போகிறான். தாவீது போகிற இடமெல்லாம் சவுல் தேடி போறான், நிறைய வாய்ப்புகள் கிடைத்தது, கர்த்தர் அவனை பாதுகாத்தார். பைபிள் சொல்லுது, தாவீது சென்ற இடமெல்லாம் தேவன் அவனை பாதுகாத்தார். இப்பொழுது ஒரு வாய்ப்பு வருது சவுலை கொல்லும்படியான தாவீதுக்கு, ஆனால் தாவீது கொல்லலை. 1 Samuel 26:15 வேதம் சொல்கிறது, அப்பொழுது தாவீது அப்புனேரை நோக்கி, நீ வீரன் அல்லவா, இஸ்ரவேலில் உனக்கு நிகரானவன் யார், பின்ன நீர் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை காக்காமல் போகிறது என்ன, ஜனத்தில் ஒருவன் உம்முடைய ஆண்டவனாகிய ராஜாவை கொல்லும்படி வந்திருந்தானே, நீ செய்த இந்த காரியம் நல்லதல்ல, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின உங்கள் ஆண்டவனை நீங்கள் காக்காமல் போனபடியினாலே
நீங்கள் மரணத்துக்கு பாத்திரவான்கள் இப்பொழுது ராஜாவின் தலைமாட்டில் இருந்த அவருடைய ஈட்டியையும் தண்ணீர் சொம்பையும் எங்கே பாரு அப்படியே குறித்து பைபிள் சொல்லுது அவன் சவுலுக்கு ஒரு படை தளபதியாக இருந்தவன் கூட இருந்து பாதுகாக்கிறவன் இங்கே கவனிங்க 3000 பேருக்கு மேலே வீரர்கள் இருக்கிறாங்க அதை தாண்டி உள்ளே போனால் மெய்க்காப்பல்னு சொல்லுவாங்க படை தளபதி அவன் இருக்கிறான் அவன் வந்த இடத்துல நல்லா தூங்கிடுறான் ஆனால் சவுல் தலைமாட்டில் இருக்கிற அந்த ஈட்டியையும் தண்ணீரையும் எடுத்துட்டு போயிட்டு தாவீது சொல்கிறான் அப்னேரே அப்னேரே பாரு அப்படின்னு சொல்கிறான் தாவீது கூட வந்து வேலைக்காரன் சொல்கிறான் நல்ல ஒரு வாய்ப்பு கர்த்தர் சத்துருவ எப்போ கொடுத்தா இப்போவே நீ அந்த சவுலை கொண்டுறோம் குண்ட உடனே தலைமைத்துவம் உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் இல்லை அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேலே என் கையை நான் போடவே மாட்டேன் அவன் கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சொல்லி தேங்க்யூ ஜீசஸ் சவுல் எதிரியாக இருந்தாலும் தாவீது பாருங்க அப்படி விட்டு கொடுத்து போகிறான் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுடைய வேலை தேவ பிள்ளைங்க நீங்களும் நானும் பாதுகாக்கணும் பட்டணத்தை பாதுகாக்கணும் குடும்பத்தை பாதுகாக்கணும் சகரிய 2:5 சொல்லுது அக்கினி மதிலாய் பாதுகாத்து கொள்ளுங்க நீங்க சொல்லுங்க அது மாத்திரம் இல்லாதபடி இயேசுவின் ரத்த கொண்டுங்களை ஆண்டவரே எங்களை நீ பாதுகாத்து கொள்ளுங்க குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க உங்க திருச்சபையை பாதுகாத்து கொள்ளுங்க உங்க சொந்த மேய்ப்பரை பாதுகாத்து கொள்ளுங்க நீங்க சொல்லுங்க பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பை கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார் நீங்கள் ஜாமக்காரன் முதலாவது ஜாமக்காரன் விழித்திருந்த பாதுகாப்பின் ஜபத்தை செய்வான் இரண்டாவது ஜாபக்காரருடைய மிகப்பெரிய குணாதிசயங்கள் எஸ்ஏ 21 அதிகாரம் 6 வசனத்துல வேதம் சொல்கிறது எஸ்ஐயா 21:6 ஆண்டவர் என்னை நோக்கி நீ போய் காண்கிறது தெரிவிக்கும்படி ஜாமக்காரனை பய நீ போய் காண்பிக்கிறதை தெரிவிக்கும்படி ஜாமக்காரனை வை 21:11-12 தூமாவின் பாரம் சேயிரிலிருந்து என்னை நோக்கி ஜாமக்காரனே இரவு எவ்வளவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்க 12 வசனம் அதற்கு ஜாமக்காரன் விடிய காலம் வருகிறது ராக்காலம் வருகிறது நீங்கள் கேட்க மனதாயிருந்தால் திரும்பி வந்து கேளுங்கள் என்று சொல்லுகிறான் ராக்காலம் வருகிறது விடியற்காலம் வருகிறது நீங்கள் கேளுங்க நாட்கள் கடந்து கொண்டிருக்கிறது இரண்டாவது இந்த ஜாமக்காரன் என்ன செய்ய வேண்டும் திறப்பின் மாசிலில் நிற்க வேண்டும் பிரியமான தேவ பிள்ளைய கேட்டு போகிற வழி விசாலமாக இருக்கிறது என்று சொல்லி மத்தையிலே நாங்கள் பார்க்கிறோம் பரலோகத்துக்கு போகிற வாசல் நெருக்கமாக இருக்கிறது அதில் உள்ள போகிறவர் யார் என்று சொல்லி பார்க்கிறோம் கேட்டுக்கு போகிற வாசலுக்கு முன்பதாக நீங்களும் நானும் நின்று ஒரு கூட்டத்தை பரலோகம் பக்கமாக திசை திருப்புகிற ஒரு வழிகாட்டியை கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார் அலைலோயா சத்தமாக சொல்லுங்களேன் அலைலோயா மத்தேயு 7 13:14 சொல்லுது இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் விரிவாயோ வழி விசாலமாய் இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர் அநேகர் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சில கேட்டுக்கு போகிற வாசல் பெரிதாக இருக்கிறது தவறான வழியில் செல்கிற வாசல் பெரிதாக இருக்கிறது அந்த வாசலுக்கு முன்பதாக நின்று நீங்களும் நானும் திறப்பின் வாசலில் நிற்க வேண்டும் அன்னைக்கு எஸ்தர் சொன்னது போல நான் சத்தாலும் சாகுறேன் என் ஜனங்கள் சாகக்கூடாது என்று சொல்லி அந்த நாட்களிலே திறப்பின் வாசலில் நின்றது போல நாம் நிற்க வேண்டாமா ஒரு ஜாமக்காரர் திறப்பின் வாசலில் நிற்பான் நீங்கள் பாருங்கள் பிரியமான தேவ பிள்ளையே எதெல்லாம் அந்த நாட்களில் இருதயத்திலே பாரமாய் தோன்றுகிறதோ எதெல்லாம் இருதயத்திலே வேதனையாய் தோன்றுகிறதோ அதெல்லாம் அந்த நாட்களிலே ரீதல்லாம் பாபா சந்தரா கரபாபா நாம் திறப்பில் நின்று செபிக்கிற நாட்களிலே வரணும் மூடத்தனமான காரியங்கள் நம் தேசத்தில் நடக்கிறது நரப்பலிகள் நடக்கிறது குழந்தைகளை பலி கொடுக்கிற காரியங்கள் இருக்கிறது நீங்கள் பாருங்கள் இவங்களெல்லாம் பார்க்கும் போது நம்முடைய உள்ளம் துடிக்க வேண்டாமா தெய்வ சமூகத்தில் திறப்பின் வாசல் இருக்க வேண்டாமா அழிகிற ஆத்துமாக்களை குறித்த கணக்கம் அழிக்கிற ஆத்துமாக்களை குறித்த ஒரு கவலை அழிகிற ஆத்துமாக்களுக்கு ஒரு பாரம் நமக்குள்ள வரணும் திறப்பின் வாசலில் நிற்க வேண்டும் திறப்பின் வாசலில் நிற்க வேண்டும் தேவ பிள்ளைகள்
அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஜாமக்காரருடைய இரண்டாவது குணாதிசயங்கள், அவன் எதிர்பாராது, பிரதிபலன் எதிர்பாராது, தேசத்துக்காக அவன் திறப்பிலே நிற்பான். ஒரு கூட்டம் அழிந்து கொண்டிருக்கிறது, அவர்களை தேவன் பக்கமாக திசை திருப்புவது யார்? சங்கீதம் 130வது சங்கீதம் 6வது வசனத்தில் வேதம் சொல்கிறது. சங்கீதம் 130:6 எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்காக காத்திருக்கிறது. ஆண்டவருக்காக என் ஆத்துமா காத்திருக்கிறது. சங்கீதக்காரர் சொல்கிறார், ஒரு கூட்டம் எப்பொழுது விடியும் என்று காத்திருப்பார்கள், ஆனால் என்னுடைய ஆத்துமா ஜாமக்காரனை போல தேவ சமூகத்தில் காத்து நிற்கிறது. திறப்புல நிற்கணும், திறப்புல நின்று அழிகிற கூட்டத்தை குறித்திருக்கிற ஒரு தரிசனம், ஒரு வாஞ்சு, ஒரு தாகம் நமக்குள்ள வரணும் தேவ பிள்ளையே. அதுதான் தேவன் இந்த காலை வேளையில நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். சபலதர நமகர பலபம். மோசே ஜெபிக்கிறான் யாத்திராகமத்தில், வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம், நமக்கு தெரிஞ்ச வசனம்தான். மறுபடியும் நம்ம வாசிப்போம் யாத்திரையாக 32வது அதிகாரத்தில் 13:14, எமது தாசனாகி ஆபிரகாம ஈசாக்கு இஸ்ரவேலை நினைத்தருளோ, உங்கள் சந்ததி வானத்து நட்சத்திரங்க போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்முடைய கொண்டு அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று சொல்லி கெஞ்சி பிரார்த்தித்தான். அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி பரிதாபம் கொண்டார். 31:32 சொல்லுது, அப்படியே மோசே கர்த்தருக்கு திரும்பி போய், ஐயோ இந்த ஜனங்கள் பொன்னினால் தங்களுக்கு தெய்வங்களை உண்டாக்கி பெரிய பாவம் செய்தார்கள், ஆகிலும் தேவரீர் அவர்களை பாவத்தை மன்னித்தருவினால் மன்னித்தருளோ, இல்லாவிட்டால் நீர் எழுதி நம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும். மோசே சொல்றான், ஆண்டவர் சொன்னார், மோசே நீ என்ன விட்டுருப்பா, நீ தனியா வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லும்போது அவன் சொல்றான், நோ ஆண்டவரே எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேண்டாம், எனக்கு அநேக தாசர்கள் ஆபிரகாம் இந்த நாளிலே லோத்துக்காக ஜெபிக்கிறான், 50 நீதிமான்கள் இருந்தா தேசத்தை அழிப்பீரோ, 45, 30, 20 என்று சொல்லி கேட்கிறான். தரப்பில் நிற்க வேண்டும். இனி காலம் செல்ல அந்த கடைசி நாட்கள் வந்திருக்கிறோம். பிரியமான தேவ பிள்ளையே, எசேக்கியேல் ஆண்டவர் சொல்லுகிறார், 22:20 வசனத்திலே, யாரை நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினே, ஒருவனையும் காணோம். தேசத்தை அழிக்காதபடி சுவரில் நிற்கணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். தேவன் விரும்புகிறார் பிரியமான தேவ பிள்ளையே, கடைசி நாட்களை நாங்கள் நிற்கிறோம். சொல்லப்பட்டது போல, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு, அதற்கு நான் இதோ அடியன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்ன, யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாய் போவார், ஒருத்தர் இல்லையே, விண்ணப்பம் பண்ணுகிறவர்கள் ஒருத்தரும் இல்லையே, எனக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறவர்கள் ஒருத்தரும் இல்லையே, அழிந்து போகிற ஆத்துமாக்களை வாஞ்சியோடு தேடுகிற பாரத்தோடு தேடுகிற ஒரு ஆத்துமா கூட இல்லையே, எல்லாரும் இந்த நாளில் சுயநலமாய் இருக்கிறார்களே என்று சொல்லி அவர் கண்ணீர் வடிக்கிறார். ஒரு ஜாமக்காரன் திறப்பில் நின்று ஜெபிப்பவர் தேசத்திலே வருகிற அழிவை பார்த்து சும்மா இருக்க வேண்டாம். அவர் ஆண்டுடைய சமூகத்திலே குழு குழுவாய், குடும்ப குடும்பம் சபையிலே நின்று திறப்பிலே நின்று ஜெபிப்போண்டா, உண்மையான ஜாமக்காரன் தேவ பிள்ளையே, தேவன் உன்னைதான் தேடுகிறார். ஆதியிலே செய்த ஊழியம் எங்கே, ஆதியிலே ஜெபித்த ஜெப எங்கே, ஆண்டுக்காக ஆதியிலே ஓடின வாழ்க்கை எங்கே? ஜாமக்காரன் 12 வயதிலே ஒரு சின்ன பிள்ளை கேன்சர் வியாதியிலே மறிக்கும் தருவாயில் இருக்கிறாள். அவள் ஆண்டருக்காக ஓடிய பிள்ளை, ஆண்டருக்காக அநேக காரியங்களை செய்த பிள்ளை, இப்ப பார்த்தா ஒரு கொடிய கேன்சர் வியாதி.
சொல்லிட்டாங்கன்னு கொஞ்ச நாள் அவ மரித்து போவான். அவளை ஆஸ்பத்திரியில் வச்சிருக்கிறாங்க. அவ எல்லாரிடத்திலும் சிரிச்சு பேசுவான், சந்தோஷமா பேசி கொண்டிருக்கிறான். அவ சொன்ன டாக்டரை பார்த்தேன், டாக்டர் ஏசப்பா உங்களை நேசிக்கிறார், ஏசப்பாவுக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க அப்படி சொல்லி கேட்கிறான். டாக்டர் சொல்றாரு, நான் அநேகருக்கு இந்த நாளில் மருத்துவம் பார்க்குறோமா, அநேகருக்கு இன்னைக்கு சுகம் கிடைச்சிருக்குமா, உன்னுடைய நம்பிக்கை அது ஏசப்பா மேல இருக்கட்டும். அவ சொல்றா, டாக்டர் இல்லை, இந்த சின்ன வயசுல நான் 11 பேர் ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்துட்டேன், நீங்க 12வது ஆள், நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒரு நாள் வந்தது, ரெண்டு நாள் வந்தது, தினமும் அவ டாக்டரை பார்த்து சொல்லிட்டே இருப்பான். அவருடைய சிரிச்ச முகம், அவர் சிரிச்ச குரல் அவருடைய காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் வந்தது, டாக்டர் அதிகாலையில் அந்த பிள்ளையை வாஞ்சியோடு பார்க்கணும்னு சொல்லி வருகிற ராத்திரி முழுதும் அவருக்கு தூக்கம் வரல. ஏன்னா அந்த பிள்ளை ரொம்பவும் மோசமான ஒரு சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறான். ராத்திரி முழுதும் அவளுக்கு தூக்கம் வரல. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. பிரியமானவர்களே, ரீக்கா மாலா மாக்கார பாபா, காலையில சீக்கிரமாக எழுந்து அந்த பிள்ளைய போய் பார்க்கணும். அந்த பிள்ளை எப்படி இருக்கான்னு சொல்லி ஆஸ்பத்திரியில போய் பார்த்தனா, ஆஸ்பத்திரியில நர்ஸ் எல்லாம் சொல்றாங்க, ராத்திரி அவர் திடீர்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் மாதிரி வந்தது, டாக்டர் அவர் இறந்துட்டான், இந்த மகள் மரித்து போனாள். அவளுக்கு ஒரே வேதனை, மகளே நான் டாக்டர் வந்திருக்கிறேன், நீ சொன்ன இயேசுவை நான் ஏற்றுக்கொள்றேன், எழுப்புன்னு சொல்றான். அவ மரித்து போனாள். பிரியமான தேவ பிள்ளைங்க, 12 வயதுல 12 பேர் ஆத்துமா அதையும் பண்ணினான். அவாண்டர் பக்கம் போயிட்டான். ஒரு சின்ன வயசுல அவளுக்கு ஆண்டவர் குறித்த ஒரு பாரம், ஆத்து மக்களை குறித்த ஒரு பாரம். இன்னைக்கு நாம எந்த நிலைமையில இருக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பாப்போமா. சுயநலமான வாழ்க்கை விட்டு வருவோமா? நீ ஆண்டவருக்காக எத்தனை பேர் ஆதாயம் பண்ண, உனக்காக நான் மரித்தேன், எனக்காக நீ என்ன செய்த என்று கேட்பாரேன். கடைசி நாட்களை கர்த்தர் கணக்கு கேட்பாரே. நம்ம என்ன செய்வோம்? வேதத்துல சொல்லியிருக்கல, அவர் வருகையிலே நான் வெக்கத்தோடு நிற்க முடியாதே. இந்த ஜாமக்காரன் திறப்பின் வாசலிலே அவன் நிற்கிறவனா இருப்பானாம். ஆம் பிரியமான தேவ பிள்ளையே, ஒன்றும் என்னையும் கர்த்தர் அப்படித்தான் வைத்திருக்கிறார். கரன் மொழி சொல்லும், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மூன்றாவது இந்த ஜாமக்காரனுடைய ஒரு பெரிய குணாதிசயம் என்னவென்று சொன்னால், அவன் தரிசன பார்வையுடையவன். தரிசன பார்வையுடையவன், அவருடைய பார்வை எப்படிப்பட்டதா இருக்கும்? பிரியமான தேவ பிள்ளையே, நாம் இன்றைக்கு பார்ப்போம் இங்க நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வீட்டை, நம்முடைய வாசலை பார்ப்போம். ஆனா ஜாமக்காரனுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது? அழிகிற ஆத்துமாக்களை குறித்த ஒரு தரிசனம், தரிசன பார்வை. ஒரு கூட்டம் ரட்சிப்புகளை கொண்டு வரணும், ஆண்டவருக்காக ஏதாவது சாதிக்கணும், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு பெரிய நோக்கம், அப்படி ஒரு பெரிய வாஞ்சை இருக்கும், தரிசன பார்வை இருக்கும் ஜாமக்காரனுக்கு. பிரியமான தேவ பிள்ளை, கர்த்தர் தான் விரும்புகிறாரு. ஆதியாகம் 13வது அதிகாரம் 14-17 வரைக்கும் வாசி பார்த்தோன்னா, ஆதியாகமம் 13வது அதிகாரம் 14-17 வரைக்கும் வாசிப்போம் என்று சொன்னால், லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நீ பார், நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கு இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். 17வது வசனம், நீ எழுந்து தேசத்து நீளம் அகலம் எம்மட்டுமோ அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு நான் தருவேன் என்றான். அதை உனக்கு நான் தருவேன். பிரியமான தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், அவர் லோத்தை விட்டு பிரிஞ்ச பிறகுதான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ பிரிய வேண்டிய இடத்தை பிரி, தேவையில்லாத விட்டு விலகும் போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார்.
ஆண்டவர் சொன்னார் நீ பாரப்பா உன் கண்களை ஏறெடுத்து பார் ஆபிரகாமே நீ பார் வடக்கே பார் தெற்கே பார் கிழக்கே பார் மேற்கே பார் நான்கு திசையை நீ நோக்கி பார் நான் பார்க்கிற இந்த நீ பார்க்கிற இந்த இடமெல்லாம் உனக்கு சொந்தமாய் மாறும் நீ கால் வைக்கிற பூமி உனக்கு சொந்தமாய் மாறும் எஸ் கர்த்தர் அதே போல சொன்னாரா அதை செய்தார் அப்படியே நடத்தி தந்தார் நாங்கள் நார்த் இந்தியாவில் ஒரு முறை ஊழியத்துக்காக சொல்லும் போது பாஸ்டர் ஆர்வஸ் கல்யாணகுமார் பாஸ்டருடைய அந்த ஆர்வஸ் மிஷன் ஃபீல்டு பீகாருக்காக நாங்கள் கடந்து சென்றோம் அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்டோம் அதில் நம்ம ஊரில் ஆண்டுக்காக ஒரு 100 ரூபா காணிக்க போடணும்னு அழுவோம் நான் அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க அற்புதம் நடந்துச்சுன்னா அவங்க இடத்தையே திரும்ப கொடுத்துருவாங்க இது இயேசப்பாவுக்கு அப்படி எவ்வளோ சர்ச்சு கட்டியிருக்கிறாங்க பைத்தியத்தெல்லாம் ஆண்டு சுகம் கொடுத்துருக்கிறார் அங்கே பார்த்தீங்கன்னா அநேக பைத்தியங்களை பார்க்க முடியும் ஆனால் ஆண்டு வந்து கர்த்தர் நல்லவர் அப்படியாக நம்முடைய மிஷினரிகள் அங்கே அனுப்பி அநேகருக்கு கர்த்தர் சுகத்தை தந்திருக்கிறார் கை வைத்திய சொல்லுவோமா அல்லேலூயா அப்படியாக ஒரு குடும்பத்தில் அற்புதம் பெற்றவர்கள் ஆலயத்துக்கு எப்படி கொடுத்தார்கள் தெரியுமா அது பாஸ்டர் வர சொல்லி பாஸ்டர் நீங்கள் எங்கள் நடத்துல நடங்க எங்கள் நிலத்தில் நீங்கள் நடந்து போங்க உங்கள் நம்ம சர்ச்சுக்கு எவ்வளோ இடம் தேவையோ அவ்வளோ இடம் வரைக்கும் நீங்கள் நடந்து போங்க அதை சர்ச்சுக்காக நீங்கள் எடுத்துக்கிடுங்க எவ்வளோ பெருந்தன்மை பாருங்கள் இன்றைக்கி ஆலயத்துக்கு 1 அடி நிலத்தை கொடுக்க நம்மளுக்கு மனசு வராது கர்த்தருக்காக ஒரு சின்ன காரியம் செய்ய மனசு வராது நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் அதை நாங்கள் பன்னார பார்த்தோம் அந்த ஊழியக்காரர் நடக்க விட்டு அவர் சும்மா நடக்கிறார் ஒரு ஆலையை எப்படி பார்த்துக்க ஒரு 100 அடி போல போதுன்னா அவர் அப்படியே நடக்கிறார் நடந்து பார்த்துட்டு ஆ சரிப்பா இந்த அழகம் இந்த அகலம் போதும் இந்த அவலம் ஆள் இருந்தால் போதும் இந்த சைடு போதும் ஆ சரி ஓகே இதை எடுத்துக்கிடுங்க அவ்வளோதான் சர்ச்சுக்கு அவங்க பண்ண அப்படி கொடுத்துட்றாங்க ரியலி கிரேட் பிரியமான தேவ பிள்ளைங்க அப்படி இருக்கணும் தேவன் அதை தான் விரும்புகிறார் தரிசனம் விஷன் விஷன் நோக்கிப்பார் ஒரு கூட்டம் இந்த நாட்களில் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கூட்டம் உலகத்தில் இந்த நாட்களை மறைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு கூட்டம் சினிமாவுக்கு போகிறார்கள் ஒரு கூட்டம் ஒயின் ஷாப்பை நோக்கி போகிறார்கள் ஒரு கூட்டம் தியேட்டரை நோக்கி போகிறார்கள் பிரியமான தேவ பிள்ளையே நீ கண் நோக்கி பார் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார் எரேமியன் புஸ்தகம் 31வது அதிகாரம் 6வது வசனத்தில் வேதம் சொல்கிறது எரேமியன் புஸ்தகம் 31:6 எழுந்திருங்கள் சியோன் நம்முடைய தேவனாய் கர்த்தருக்கு போவோம் வாருங்கள் என்று எப்ராமின் மகளையில் உள்ள ஜாமக்காரர் கூறும் காலம் வரும் எழுந்திருங்கள் காலம் சமீபம் ஆயிற்று பிரியமான தேவ பிள்ளையே சியோனிலே நம்முடைய தேவனாய் கர்த்தருக்கு போவோம் வாருங்கள் என்று எப்ராமியில் உள்ள மலையில் உள்ள ஜாமக்காரருக்கு மரணம் மேல நின்று அவங்க தரிசனத்தை பார்க்கறாங்க ஒரு மனிதன் பிரியமான தேவ பிள்ளையே ஆண்டவர் ஓ தேங்க்யூ ஜீசஸ் பட்டணத்துக்கு மேல தேவாலயத்துக்கு மேல ஒப்பிரைக்கு கூட்டு போனான் பிசாசு நீங்க பாத்தீங்கன்னா மற்றதுக்கு மேல இந்த இடத்தெல்லாம் நான் உனக்கு தருவேன்னு சொன்னான் ஆண்டவர் இந்த இடத்தெல்லாம் நமக்கு தரணும் நீங்க மேல உங்க மெத்த மேல ஏறி நின்று கையை நீட்டி சோமனுங்க சுத்தி ஜோமனுங்க அந்த நாட்களிலே தேவன் அந்த நாட்களிலே தரிசனம் உள்ள ஒரு பார்வை கர்த்தர்கள் கொடுத்திருக்கிறார் கழுவுடைய குணாதிசயங்களுக்கு தெரியுமா அது நேரம் மேலே பறக்கும் உன்னதத்தில் பறக்கும் உன்னதத்தில் பறக்கும் போது அதுவாக தான் தன்னுடைய இறையை அவர் வந்து டிசைட் பண்ணிக்கொள்ளும் மற்றவங்க வந்து கொடுக்க மாட்டாங்க அது சொல்லி எனக்கு இது வேண்டாம் இது வேண்டாம் இது வேண்டாம் இதுதான் பெஸ்ட்னு சொல்லி அது வந்து பல மைலுக்கு மேலே இருந்தாலும் தன்னுடைய கழுகான அந்த ஷார்ப்பான பார்வையில் தன்னுடைய உணவை தேர்ந்தெடுக்கும் பிரியமான தேவ பிள்ளை தேவன் உங்களை மென்னையும் இந்த நாளில் ஒரு தரிசனத்தோடு வச்சிருக்கிறார் விஷனோடு கர்த்தர் வச்சிருக்கிறார் அல்லேலூயா 2030 சொல்லி ஒரு பெரிய டீம் இந்த நாளில் விஷனோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் 20-30 ஆண்டவர் இந்த நாட்களிலே தேசத்தையே ரட்சிப்புகளை கொண்டு வரணும்னு சொல்லி ஆண்டவர் பக்கமாக ஒரு கூட்ட திசை திருப்பணும்னு சொல்லி அநேகர் தரிசனத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் தரிசனத்தோடு ஓடுகிற பிள்ளைகளோடு கூட நீங்க இணைந்து கொள்ளுங்கள் தேவர்களை நேசிக்கிறார் உயர்த்தி சொல்லுமா ஹாலேலூயா தரிசன பார்வை உடையவன் சும்மா இருக்க மாட்டோம் ஆண்டுக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் ஆண்டுக்காக ஏதாவது ஒன்று சாதிக்கணும் ஓடிக்கொண்டே இருப்பா தரிசனத்தை எழுதி ஜபிக்கிறவனா இருப்பா நம்ம ஜோமணி கொண்டே தான் இருக்கிறோம் ஆண்டவரே ஒரு மெகா சர்ச் கொண்டு வாங்க 1000 பேர் 10000 பேர் உள்ள திருச்சபை வேணும் 1000 ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜோமணி கொண்டே இருக்கிறோம் அது மாத்திரம் போகாதபடி தரிசனத்துடைய பார்வை நமக்குள்ள வேணும்
தேவன் அதை விரும்புகிறார். அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 27வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா கப்பல் சேதத்துல பவுல் மாட்டி அவனோடு கூட ஒரு டீம் மாட்டி கொண்டிருக்காங்க. 27:20 வேதம் சொல்கிறது, 14ஆம் ராத்திரியான போது நாங்கள் ஆதிரியா கடலிலே அலைவுபட்டு ஒடுகையில் நடு ஜாமத்திலே கப்பலாட்களுக்கு ஒரே கரை கிட்டி வருகிறதாக தோன்றிற்று. இனி அவ்வளவுதான், இனி சாக போறோங்கிற ஒரு நிலைமை வரும்போது அவங்களுக்கு ஒரு கரை தெரிகிறது. அவங்க பார்க்கிறாங்க, அங்க இருந்து பார்க்கிறாங்க ஒரு தரிசன பார்வை. இனி முடிஞ்சு போச்சுங்கிற நேரத்துல அங்க ஒரு கரை தருகிறது. எஸ் பிரியமான தேவ பிள்ளையே, ஆண்டவர் உன்னையும் பார்க்க சொல்றாரு. நீ பாரு, உன்னுடைய பார்வை சரியா இருக்கணும். நீ விஷயனோடு பாரு, உன் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனையை பார்த்து போனா நீ விழுந்துருவ. தரிசனத்தை பாரு, உன்னுடைய பிள்ளைகள் உன்னுடைய குடும்பங்கள் சாதிக்கும். கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். இதே நிலைமையிலே கர்த்தர் விடமாட்டார். இது கொஞ்ச நாட்கள் கை வைத்து சொல்லுங்களே, ஹாலேலூயா. உன் சூழ்நிலை மாறும், கர்த்தர் மாற்றுவா. தரிசன பார்வை வேணும். யோவான் 4வது அதிகாரம் 35வது வசனத்துல கர்த்தர் சொன்னார், யோவான் 4:35, அறுப்பு காலம் வருகிறதுக்கு இன்னும் 4 மாதம் சொல்லும் என்று நீங்கள் சொல்கிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். வயல் நிலங்கள் அறுந்து கிடக்கிறது, அறுவடைக்கு காத்திருக்கிறது. தேவ பிள்ளையே, நீங்களும் நான் அதை அறுக்கணும். கர்த்தர் விரும்புகிறாரு அறுவடைக்கு காத்திருக்கிற ஒரு பெரிய அறுவடை நிலத்தை போல தேவன் வயல் நிலத்தை வச்சிருக்கிறாரு. ஜோமன்னு விட்டுறாத, தரிசன பார்வை வேணும். ஒண்ணு தெரியுமா, கர்த்தர் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் நம்முடைய குடும்பத்தை குறித்தும் திருச்சபை குறித்தும் தேவன் ஒரு பெரிய பிளானை வச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய பிளான் போட்டு வச்சிருக்கிறாரு. நீ தேங்க்யூ ஜீசஸ், தரிசனத்தோடு முன்னேறு. கர்த்தர் அதுதான் விரும்புகிறார். அல்லேலூயா. கடைசியாக ஜாமக்காரன் என்ன செய்வானாம்? தேசத்தின் வருகை, தேவனுடைய வருகை குறித்து அவன் எச்சரிப்பான். தேவனுடைய வருகை குறித்து அவன் எச்சரிப்பான். கடைசி நாட்களில் ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கும்படியே தான் தேவன் உங்களையும் என்னை வைத்திருக்கிறார். ஆமே. ஒரு எச்சரிப்பின் செய்தி, ஒரு எச்சரிப்பின் வார்த்தை கடைசியில் நீங்களும் நானும் சொல்லணும். இயேசு 62:6 வசனத்தை வாசிப்போமா? இயேசு 62:6 வசனத்தில் வேதம் சொல்கிறது, எருசலேமே, உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலம் மௌனமாக இராத ஜாமக்காரர் கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாவம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியில் அதை புகழ்ச்சியாக்கு வரைக்க அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அவரை விட்டுறாதீங்க, அவரை விட்டுறாதீங்க. எருசலேமே, பகல் முழுதும் ராம் முழுதும் ஒரு காலம் மௌனமாக இராத ஜாமக்காரர் கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரசாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சும்மா இருக்க கூடாது. சரி பண்ற வரைக்கும் ஆண்டு விட்டக்கூடாது. ஆண்டுடைய பாதத்தை பிடிச்சுக்கோள். அன்னைக்கு யாக்கோபு தேவனுடைய சமூகத்துல காலை பிடிச்சிட்டு, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளி உண்மை நான் விடமாட்டேன். அவரை விட்டுறாதீங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ரீதா ரமாக்கர பாபா. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியில் அதை புகழ்ச்சியாக வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். ஆண்டவரே நீர் எனக்கு போதும்னு சொல்லி அவரை பிடிச்சுக்கொள்ளுங்க. வருகைக்காக எச்சரிப்பான தேவனே, கடைசி நாட்கள் இருக்கிற அந்த வருகையின் செய்தி இன்னைக்கு ஆலயத்துல இல்லை. இயேசு நேசிக்கிறார், உன் வேதனையை மாற்றுவா, கண்ணீரை துடைப்பாங்கிற வார்த்தை தான் இருக்கு தவிர, இயேசு கிறிஸ்து வரப்போகிறான் மணந்துங்க வார்த்தை இல்லை. பிரியமான தேவ பிள்ளையே, இது கடைசி காலம். கொடுமையான ஒரு காலத்துல நாம் நிற்கிறோம், கடைசி நாட்கள் நிற்கிறோம். ஒரு பெரிய ஊழியர் இருக்கிறார், அவர் கூட பிரசங்கியாருன்னு சொல்லுவாங்க. அப்படியே இந்த கொடையை சுத்தி நிறைய வசனத்தை வச்சிருப்பாரு. அவர் அந்த கொடையை பிடிச்சிட்டு போனா போதும், எல்லாரும் அந்த வசனத்தை வாசிப்பாங்க. அந்த நாட்கள் நீங்க பாத்தீங்கன்னா மெகோ போன எடுத்துட்டு அதிகாலையில போயிட்டு தெரு தெருவா சொல்லுவாங்க, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அவர் ஏற்றுக்கொள்ளுங்க ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் காலம் மாறி போயிடுச்சு. அதை பார்க்கிற தேவ பிள்ளைங்க, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். தேவனுடைய வருகை சமீபம். அவருடைய வருகைக்கு நாம் ஒரு கூட்ட ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணணும். நீங்க சொல்லணும், ஆண்டவருடைய வருகை குறித்திருக்கிற வார்த்தைகள் வெளியில வரணும். வருகைக்காக மனந்திருப்புற ஒரு கூட்டத்தை கர்த்தருக்குள்ள கொண்டு வரணும். எபிரேயர் 10வது அதிகாரம்
37 38 வேதம் சொல்கிறது எபிரேயர் 10:37-38 வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார் தாமதம் பண்ணார் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி போவானானால் அவர் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார் வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்று சொல்லி வேதம் சொல்கிறது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் ஆ பிரியமான தேவனுடைய வருகை சமீபம் கர்த்தருடைய வருகை சமீபம் அவர் அங்கே வருகிறார் இங்கே வருகிறார் என்று சொல்கிறாங்க இல்லை வெளிப்படுத்தல் 10:6 சொன்னது போல இனி காலம் செல்லாது கடைசியில் ஒரு எக்கால சத்தம் கேட்க போகிறது கடைசி கால சத்தத்தை கேட்கிற நாட்கள்ல நம்ம வந்துட்டோம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க தாத்தா காலத்திலே தான் சொன்னாங்க பாட்டி காலத்துல சொன்னாங்க இல்ல பிரியமான தேவ வேதத்துல சொன்ன எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது மத்தேய புஸ்தகத்துல 24 அதிகாரத்துல சொன்ன 5 தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது என்னென்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறணுமோ எல்லாம் நிறைவேறிட்டு அதெல்லாம் இனி வர நாட்களில் அனைவரும் அக்கிரமம் மிகுதியாவதுனால அனைவருடைய அன்பு தணிந்து போகும் அன்பு எதிர்பார்க்கவே முடியாது அன்பில்லாத காலத்தில் நீங்களும் நான் நிற்கிறோம் பிரியமான தேவ பிள்ளை இயேசுவை நேசிக்கிறான் மனந்திரும்பு எசேக்கியேல் புஸ்தகம் 3:17 வேதம் சொல்லுது எசேக்கியேல் தீர்க்கதரிசி குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் வாசிப்போம் எசேக்கியேல் 3:17 மனுபுத்திரனே உன்னை இஸ்ரவேல் வம்சத்துக்கு காவலாளனாக வைத்தே நீ என் வாயினாலே வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக கடைசி காலம் இயேசுனுடைய வருகை சமீபம் யோவான் ஞான ஸ்நானகன் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கும்போது அவனுடைய தலை துண்டாய் போனது ஆனால் அதை குறித்து அவன் கவலைப்படவில்லை அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை யோவானை நாங்கள் பார்க்கிறோம் மத்தேயு 3:2 மனந்திரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறதுன்னு சொல்லி இந்த யோவான் கர்ச்சிக்கிற ஒரு சிங்கத்தை போல் அவன் கதறுகிறான் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுங்கள் என்று சொல்லுகிறான் 10 இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைத்திருக்கிறது ஆகியா நல்ல கனிகள் மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும் நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் கடைசி நாட்கள் மனம் திரும்புகள் என்று சொல்லி யோவான் எச்சரிப்பின் சத்தத்தை சொன்னது போல யார் இன்னைக்கு வருகிற நாட்களில் இருக்கிற அந்த அழிவுக்காக எச்சரிக்கிற கூட்டத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் அன்றிருந்து அம்மாறி ஆட்களை தான் தேவன் எதிர்பார்க்கிறார் தேவ பிள்ளையே நீங்கள் நான் எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறோம் நிறைய பேர் நினைக்கிறாங்க அன்று லேட்டாக வருவாருன்னு சொல்லி காலை இல்லை பிரியமான தேவ பிள்ளையே கடைசி கால சத்தம் கேட்கிற நாட்கள் நம்ம வந்துட்டு ஒன்று தெசலோனிக்கேயர் புஸ்தகத்தில் வேதம் சொல்கிறது 4:16 ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாம் எழுந்திருப்பார்கள் இயேசு கிறிஸ்து கல்லறையில் போகும்போது அங்கு 2 தேவ தூதர்கள் சொல்லுகிறார்கள் கலிலே மனுஷரை யாரை தேடுகிறீர்கள் எப்படி கிறிஸ்து கல்லறைக்குள்ள மேலிருந்து கீழே இறங்கி வந்தார் எப்படி இங்கிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல மறுபடி இறங்கி வருவார் அவர் வரும்போது நியாயாதிபதியாய் வருவார் தேவனுடைய வருகை சமீபம் அந்த ஜாமக்காரனுடைய கடைசி குணாதிசயங்கள் வேதம் சொல்கிறது பிரியமான தேவ பிள்ளையே அவன் வருகைக்காக ஜனங்களை ஆயத்துப்படுத்துற மாத்திரமல்ல ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறவனாய் இருப்பான் தேவன் அதை தான் விரும்புகிறார் பட்டணத்தில் கேத்தர் உன்களையும் என்னையும் ஜாமக்காரனாய் வைத்திருக்கிறார் 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3:1 மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக கடைசி நாட்களில் இருக்கிறோம் கொடிதான காலத்தில் இருக்கிறோம் கர்த்தர் உங்களையும் என்னை நேசிக்கிறார் உங்களையும் என்னை நம்பி தான் அந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் உண்மையில் வந்துட்டு சொல்லி எண்ணி கொடுத்திருக்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ரீ பிரபாகர் இடிமுழக்கம் மினிஸ்ட்ரியின் மூலமாக ரட்சிக்கப்பட்டேன்
அவர் கையில ஞானஸ்தானம் கொடுத்தேன். அவர் சொல்கிற ஒரே ஒரு காரியம், மாரநாதா இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். யூதர்கள் ஒரே வார்த்தை சொல்வார்கள், மாரநாதா மாரநாதா இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார், அவரை சந்திக்க ஆயத்தமா. உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு, ஆயத்தப்படு. கடைசி காலத்தில் இருக்கிற ஒரு எழுப்புதலின் காலத்துக்குள்ளே இருக்கிறோம் பிரியமான தேவப்பிள்ளை. கடைசி நாட்களில் நம்ம வந்துட்டோம். இனி காலம் செல்லாது, இனி ஓடுகிற நாட்களெல்லாம் செல்லுபடி ஆகாது. ஆண்டோடைய சமூகத்தில் ஓ நம்மை ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். யாரோ ஆண்டோர் பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்காக கடைசி ஒரு வாய்ப்பு, ஆண்டருக்காக தேவன் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறார். கொரோனாவில் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் மறித்தும் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஜீவனோடு பாதுகாத்து வைத்திருக்காரன்னு சொன்னால் எதற்காக, எதற்காக? ஆண்டருக்காக நம்ம ஏதோ ஒன்று செய்யணும். அப்பா எதிர்பார்க்கிறாரு, அப்பா எதிர்பார்க்கிறாரு. நீங்களும் நான் ஒரு ஜாமக்காரனாய் தேசத்தை காக்கிறவர்களாக, ஜாமக்காரனாய் தேசத்தில் திறப்பின் வாசல் நிற்கிறவராக, ஒரு ஜாமக்காரனாய் தரிசன பார்வையுள்ளவராக, ஒரு ஜாமக்காரனாய் கர்த்தருடைய வருகை எச்சரிப்பின் சத்தத்தை சுமந்து செல்கிறவனாக ஆண்டவரே என்னை மாற்றும் என்று சொல்லி இந்த காலை வழியில் நம்மை தாழ்த்தி விட்டு கொடுப்போமா, நம்மை தாழ்த்தி விட்டு கொடுப்போமா. ஆண்டவரே ஒரு விஷயம், ஆண்டவரே என்னை தருகிறேன் என்று சொல்லி நாம் கடைசியாக ஒரு பழைய பாடலை பாடி நம் ஜோமனி முடிக்க போகிறோம். ஓ தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவருடைய வருகை சமீபம் பிரியமான தேவப்பிள்ளைகள். இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன் நடப்போம். இனி எல்லோருமே அவர் பணிக்கனவே ஒன்றா என்னாலும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இத வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம் என்று சொல்லி நல்ல கையை தட்டி பாடுவோமா, கண்களை மூடி ஒப்பு கொடுத்து பாடுவோமா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இனி எல்லோருமே அவர் பணிக்கனவே ஒன்றாய் என்னாலும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமாய் ராஜபாதையை செவ்வையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதி கைத்தட்டி பாடுங்க எல்லோரும். ஆமே. நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதி வேகமாய் செயல்படுவோம். சாத்தானின் சதிகளை தாகத்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். சொல்லுங்க. சாத்தானின் சதிகளை தாகத்திடுவோம், இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோம். இந்த பார் முழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். ஆவியாத்துமா தேவம் ஆக பணிக்க இனி நாமல்ல அவரே எல்லா. ஆவியாத்துமா தேகம் அவர் பணிக்க இனி நான் அல்ல அவரே எல்லா. என முடிவு செய்வோம் அதில் நிலைத்திருப்போம், அவர் நாளில் மகிழ்ந்திருப்போம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, அதிவேகமாய் செயல்படும். எல்லாரும் கைத்தட்டி. நம் இயேசு ராஜாவே
இதோ வேகமாறாரே அதி வேகமாய் செயல்படுவோ சாத்தானின் சதிகளை தாகத்திடுவோ இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோ சொல்லுங்க ஆமென் சாத்தானின் சதிகளை தாகத்திடுவோ இனி இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவோ இந்த பார் முழுதும் இயேசு நாமத்தையே எல்லா ஊரிலும் எடுத்துரைப்போ நம் இயேசு ராஜாவே ஏதோ வேகம் வராரே அதிவேகமாய் செயல்படுவோ நம் இயேசு ராஜாவே ஏதோ வேகம் வராரே வேகமாய் செயல்படுவோ கடைசியாக சொல்லுவோம் மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம் இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோ மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம் இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோ அதி உற்சாகமாய் அதி சீக்கிரமா ராஜபாதையை செவையாக்குவோ நம் இயேசு ராஜாவே ஏதோ வேகம் வராரே அதிவேகமாய் செயல்படுவோ நாம் இயேசு ராஜாவே வராரே அதிவேகமாய் செயல்படுவோ இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோ விசுவாசத்தில் முன்னடப்போ இயேசு கிறிஸ்துவின் சீடராகுவோ விசுவாசத்தில் முன்னடப்போ இனி எல்லோருமே அவர் பணிக்கரவே ஒன்றாய் என்னாலும் உழைத்திடுவோ நம் இயேசு ராஜாவே ஏதோ வேகம் வராரே எல்லாம் சொல்லுவோமா சத்தமா கடைசியாக எல்லோரும் ஆமே ஏதோ வேகம் வராரே அதிசயமாய் செயல்படுவோ நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே அதிவேகமாய் செயல்படுவோ நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வராரே அதிவேகமாய் செயல்படுவோ நம் இயேசு ராஜாவே ஏதோ வேகம் வாராரே அதிவேகமாய் செயல்படுவோ எல்லாரும் சொல்லுவோமா நம் இயேசு ராஜாவே ஏதோ வேகம் வாராரே வேகமாய் செயல்படுவோ ஓரி சந்தனமா ஒரு கூட்டம் அழிஞ்சு கொண்டிருக்கிறார்கள் அருமையான தேவ பிள்ளைய கடைசி நாட்களை நம்ம இருக்கிறோம் தயவு செய்து சீலமான வாழ்க்கையை விட்டு தேவ சமூகத்துல நம்மை திருப்புவோம் இந்த கால வேளையில தேவ ஆவியானவர் உங்களுக்கு மாத்திரம் அல்ல ஊழியக்காரன் எனக்கு தான் கர்த்தர் எச்சரிப்பின் வார்த்தை சொல்லுகிறார் ஆண்டவரே நீங்கள் என்னை ஒரு ஜாமக்காரனை வைத்திருக்கிறீரப்பா கோபுரத்தில் நின்று பாதுகாக்க வேண்டிய நாங்கள் இந்த நாளிலே தூங்கி கொண்டிருக்கிறோம் எங்கள் வாழ்க்கையை மாற்றுவீராக திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்க வேண்டியவர்கள் ஆண்டவரே நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோமே எங்களை நீர் மாற்றுவீராக தரிசனம் இல்லை ஆண்டவரே ஏதோ தாடம் என்று வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு சுயநலமான வாழ்க்கையில் இருக்கிறோம் அப்பா ஒரு விசை எடுத்து போடுங்க கை வைத்து சோமனுங்க ஆண்டவரே உம்முடைய வருகைக்காக ஆண்டவரே நாங்கள் ஆயத்தமா இருக்கணுமே வருகையின் எச்சரிப்பை செய்து சுமந்து செல்லணுமே அதற்காகத்தானே எங்களை நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் அதற்கான தானே எங்களுக்கு நல்ல வேலை கொடுத்திருக்கிறேன் அதற்கானத்தானே ஆண்டவரே எங்களை இன்னைக்கு ஜீவனோடு பாதுகாத்து வைத்திருக்கிறேன் வருகை சீக்கிரமா இருக்கிறது கடைசி எக்கால சத்தம் கேட்க போகிறது ஆண்டவரே ஆண்டவரே கடைசி நொடி பொழுதில் நாங்கள் இருக்கிறோமே ஒரு விஷயம் ஆண்டவரே எங்களை நீர் மன்னிப்பீராக உமக்காய் உண்மையாய் ஓட கர்த்தர் கிருபை தாங்கப்பா இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக எங்களோடு இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவரை கர்த்தர் கனம் பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் எல்லாம் கண்ண முடிச்சோமானோமா ஆண்டவரே சோத்தரிக்கிறோம் இந்த காலை வேளையில யார் யார் வேதனையோடு கண்ணீரோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொள்ள ஒரு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கங்கள் மாறும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா கண்ணீரின் பள்ளத்தாக்கு மறையும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே
ஒரு விசை ஆண்டவரே ஒவ்வொருவரை கர்த்த நீ தொடும்படி எனக்கு ஜெபிக்கிறோம் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிற ஒரு ஆட்களை குழந்தை பாக்கியத்தை தாரும் திருமணமாக தடைகள் இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில் திருமண தடைகள் மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கருவி தாங்க ஆண்டவரே ஆண்டவரே சோத்தரிக்கிறோம் இன்னும் பிள்ளைக்கு இன்னும் காலேஜில் இடம் கிடைக்கலன்னு சொல்லி யார் கண்ணீரோடு ஜெபிக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தினை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் வேலை கிடைக்காத பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை தரும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் என்முழலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே என் ஆத்துமாவையே கர்த்தரை ஸ்தோத்திரே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் கர்த்தங்களை ஆசீர்வதிப்பாராக கரங்கோ சொல்லுமா ஹல்லேலூயா 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 இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் இந்த வார்த்தையை மற்றவங்களுக்கு நீங்கள் அறிய தாருங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கட்டும் எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க காட் பிளஸ் யூ